Suras School Guides 2023-24 edition. Call 812-420-1000 for school orders and specimen copies. அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தால் பன்னீர்செல்வம் பிரிந்து தனி அணியாக செயல்படுகிறார். தற்போதைய நிலையில் கட்சி முழுமையாக பழனிசாமி கட்டுப்பாட்டில் உள்ளது. பாரதிய ஜனதா ஆதரவுடன் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையில் பன்னீர்செல்வம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகளை நியமித்தார். திருச்சியில் மாநாடு நடத்தினார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை விரைவாக முடிக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு பன்னீர்செல்வம் அழைக்கப்படவில்லை. கூட்டத்தில் பழனிசாமிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுடன் பிரதமர் அருகிலேயே அவருக்கு இருக்கையும் ஒதுக்கப்பட்டது. டெல்லி நிகழ்வுகள் பன்னீர்செல்வத்தை பாரதிய ஜனதா கைவிட்டதை தெளிவுபடுத்தியுள்ளது. இது ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தலைமையை முழுமையாக நம்பினேன், இப்படி கைவிட்டு விட்டனரே என ஓபிஎஸ் நெருக்கமானவர்களிடம் புலம்பியுள்ளார். பாரதிய ஜனதா தலைமை கைவிட்டது பின்னடைவுதான், ஆனாலும் நாங்கள் சோர்வடையவில்லை. நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும் என நம்புவதாக ஓபிஎஸ் அணியினர் கூறுகின்றனர்.